டாடா ஐபிஎல் 2024 ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் இன் தமிழ். நம்ம சண்டே மேட்ச் பார்ப்போம். முதல் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், இந்த ரெண்டு பேருக்கான ஒரு பேட்டில். அதுவும் ரெண்டாவது மேட்ச் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அண்ட் டெல்லி கேபிட்டல், இதுக்கான ஒரு டீம் அனாலிசிஸும் நம்ம ஒரே வீடியோவில் பார்ப்போம். ஸோ முதல் மேட்ச் 3:30 மணிக்கு, ரெண்டாவது மேட்ச் 7:30 மணிக்கு. முதல் மேட்ச் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னை, ரெண்டாவது மேட்ச் எம் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர். இந்த ரெண்டு மேட்சுமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ஃபேண்டசி ஆனால் டீம் அனாலிசிஸ் வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்கான பேட்டில்? ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன், சென்னை சூப்பர் கிங்ஸ் எஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கான ஒரு பேட்டில் பார்ப்போம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி, டீம் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி, மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நம்ம எல்லாருமே ஒரு மந்த்லி இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஏர்ன் பண்ணி நம்ம வந்து ஃபேண்டசி டீம்ஸில் ப்ளே பண்ணுவோம். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ நம்மளுடைய மணி வந்து இம்பேக்ட் ஆகக்கூடாது, நம்ம மந்த்லி கமிட்மெண்ட்டோட இம்பேக்டே ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10,000 சம்பளம் வாங்குற ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாமே, அவங்க வந்து ஒரு 200லேருந்து ஒரு 400 ருபீஸ், மேக்ஸிமம் ஒரு 500 ருபீஸ் ஒரு ஃபேண்டசி கேம் விளையாடுறதுக்காக மந்த்லி 500 ருபீஸ் வின் பண்ணாலும் சரி, வின் பண்ணலனாலும் சரி, 500 மாதம் 1ஆம் தேதி ஆனால் இந்த 500 தான் ஆட் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 500 அவங்களுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. ஒரு 200 ருபீஸ் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மந்த்லி ஒரு 10K வருதுன்னா ஒரு 200 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். 200 ருபீஸ் வந்து ஒரு ட்ரீம் லெவலில் போடலாம். ரெண்டே நாளில் காலி ஆனாலும் சரி, 20 நாள் ஓட்டினாலும் சரி. ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு ப்ராப்பராக இருக்கணும். நம்ம வந்து மணியை வந்து எந்த வகையிலையும் லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 1 லேக் மாத சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு 1K to 5K வந்து மேக்ஸிமம் பிளான் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 5K வந்து பிளான் பண்ணால் மாதம் மாதம் 1ஆம் தேதி ஒரு 5,000 ருபீஸ் ஃபேண்டசி கேமில் விளையாடுறாருமோ, அந்த 5,000 வச்சு தான் மந்த்லி நீங்கள் ப்ளே பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் பொறுப்போடு விளையாட முடியும். ஸோ மணியை வந்து மேனேஜ் பண்ணணும். நம்ம டெய்லி வந்து 100 ருபீஸ், 400 ருபீஸ், 300 ருபீஸ், 400 ருபீஸ் கணக்கு பண்ணிங்கன்னா அது 20,000 ருபீஸ், 10,000 ருபீஸ், 5,000 ருபீஸ்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம மணி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் வந்தாலும் சரி வரலனாலும் சரி. ஸோ இந்த மணி மேனேஜ்மெண்ட் இனிஷியலாக நான் ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு 200 ருபீஸ் வந்து ஃபேண்டசி கேமுக்காக ஒதுக்கிடுவோம். ஒதுக்கிட்டு நம்ம பேட் பால் அவங்களாம் 5 டீம் வந்து ஃப்ரீயாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம், 5,000 ருபீஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு ஐபிஎல்ல. ஸோ அங்கே நீங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 5 டீம் கிரியேட் பண்ணலாம். ஃபேண்ட் ஆஃப் எயிட்டில் ஒரு 2 டீம்ஸ் கிரியேட் பண்ணலாம். மிஷன் லெவலில் ஒரு டீம் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி மை டீம் லெவலில் 1 ரூபாய் என்ட்ரி. ஸோ ஒரு 4 என்ட்ரி போட்டிங்கன்னா 4 ருபீஸ், ஒரு நாளைக்கு 4 ருபீஸ், அப்போ 70×4 போட்டிங்கன்னு நினச்சி 280 ருபீஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், 1 லேக் ஒரே ப்ரைஸ் தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக ஒரு மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேண்டசி கேம்ஸ் வந்து விளையாடணும். ஸோ ஹையாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம லாஸ் பண்ணக்கூடாது, மந்த்லி கமிட்மெண்ட்டில் நம்ம லாக் ஆகக்கூடாது, அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக என்னன்றது மணி மேனேஜ்மெண்ட்டோட ஒரு இன்டெகிரேட்டட் ப்ராசஸ் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ், ஒரு டீ கடை பிஸ்னஸ், எனி பிஸ்னஸ் இந்த வேர்ல்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. வித்தவுட் ரிஸ்க் நோ கெயின். சில பேருக்கு ஒரு 60% பீப்புளுக்கு லாஸ் கொடுத்துருக்கலாம், அவங்க வந்து நஷ்டமடைஞ்சிருக்கலாம், 40% சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். பட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. நீங்கள் பெரிய பெரிய கம்பெனியாக இருக்கணும், ஷேர் மார்க்கெட் எடுத்திங்கன்னா அதுலேயும் லாஸஸ் இருக்குது. அந்த ஷேர் மார்க்கெட் கம்பெனிக்குள்ளே ஐபிஓவாக லிஸ்ட் ஆகும். ஐபிஓவாக லிஸ்ட் ஆகும் பொழுது புது புது கம்பெனி ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் ஆகும். ஸோ எல்லா ஒரு 10,000 கம்பெனிஸ்க்கு மேலே இருக்குது, சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்மே, ஸ்மால் ஸ்மால் ஆண்டர்பிரினர் எல்லாருமே உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களும் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுவாங்க, இல்லை நிறைய பிரைவேட் லிமிட்டடாக ரெஜிஸ்டர் ஆன கம்பெனிஸ் எல்லாமே லாஸ் ஆயிருக்கு. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் மெயின். நம்ம வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ரிஸ்க் வந்து நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும், நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 டீம்ஸ் ட்ரீம் லெவலில் கிரியேட் பண்ணுறீங்கன்னா 59×20 போட்டிங்கன்னா 1,200 ருபீஸ் வரும். ஸோ 1,200 ருபீஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கணும். செம ஸ்ட்ராங்காக இருந்தால், ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரி போகணும். அதே மாதிரி மந்த்லி கமிட்மெண்ட்டுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்குறோன்னா, ஃபேண்டசி டீமை பொறுத்த வரைக்கும் கடவுள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு டீம் போட்டாலும் வரும். அதே மாதிரி
அவர் கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்க 1 லட்சம் டீம் போட்டாலும் வராது. இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். ஸோ இதை தான் வந்து நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நீங்க உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பா வந்தே தீரும். அப்படி வரும்பொழுது நீங்க யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், வெப்சைட் இல்லை ஹைலைட்ஸ், நீங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வரும்பொழுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்க ஜெயில் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் வந்து யதார்த்தமான ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணணும். ஸோ பிளான் பண்ணி மணி மேனேஜ்மெண்ட்டும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் எடுத்து நீங்க வந்து ஃபேண்டசி டீம்ஸ், நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒரு 500 ரூபீஸ் நான் மந்த்லி போடுற மாதிரினாலும் பரவாயில்ல, பட் ஐ ஹவ் ட்ரை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் போகணும். ரெண்டாவது இந்த பேராசை பெரு நஷ்டம் சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணும், 1 லேக் 1 க்ரோர் எடுக்கணும், 2 க்ரோர்ஸ் எடுக்கணும், அந்த ஒரு பேராசை படும் பொழுது, நம்ம ஆசைப்படும் பொழுது இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும், நமக்கு அந்த விஷயத்தை கொடுக்காது. நீங்க நார்மலா எதை பத்தியும் திங்க் பண்ணாம டூ யுவர் ஜாப், யூ வில் கெட் த பெஸ்ட் ரிசல்ட். அந்த மாதிரி நீங்க பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜெயில் உங்களை தேடி வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது டீம் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஷார்ட்டாவே நம்ம முடிச்சிடலாம். இப்போ ஒரு இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 மேட்ச் நீங்க வந்து 100 மேட்ச் வந்து ஜாயின் பண்றீங்க. ஒரு ஒரு மேட்சுக்கும் ஒரு ஒரு டீம் போடுறீங்கன்னு வச்சுப்போம். ஸ்ட்ராட்டஜி 1, விக்கெட் கீப்பர், ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சீவ் சாம்சன், ஜாஸ் பட்லர் கீப்பிங் காம்பினேஷன்ல வராங்க. ஸோ சஞ்சீவ் சாம்சனும் பட்லர் தான் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா போறீங்க. எனி டீம், ECS 10 இருக்கட்டும், T20 வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், ஓடிஏ இருக்கட்டும், ஐபிஎல் இருக்கட்டும், பிக் பாஷ் லீக்கா இருக்கட்டும், எந்த மேட்ச் நடந்தாலும் எங்க நடந்தாலும் நான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து விக்கெட் கீப்பர்ல தான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல ஐபிஎல்ல ட்ரீம் டீம் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்திருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போலிங் ஸ்ட்ராட்டஜி, ஃபர்ஸ்ட் போலிங் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா இப்ப குஜராத் டைட்டன்ஸ் வந்து 89 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க ஒரு டீம் கூட ஐபிஎல் மேட்ச்ல நடந்திருக்கும். அப்ப முதல் போலிங் போடுறவங்க தான் இங்க என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய வந்து விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் போலிங் ஸ்ட்ராட்டஜில கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். அதேதான் செகண்ட் போலிங் ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் போலிங் போடும் போது சில டீம் வந்து சுருட்டிருப்பாங்க, அது வந்து செகண்ட். அதேதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நோ விக்கெட் லாஸ், எக்ஸ்டர்டே குஜராத் மேட்ச் பாத்தீங்கன்னா 210 for 0 இருந்தாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நோ விக்கெட் லாஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த செகண்ட் பேட்டிங் நோ விக்கெட் லாஸ்ங்கிறது ஆர்சிபி வந்து விக்கெட்டே விழாம மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. போலர் எந்த டீம் வேணா இருக்கட்டும், போலர் வந்து 10% கீழே இருந்தா கேப்டனா ட்ரை பண்றேன், பேட்ஸ்மேன் 10% கீழே இருந்தா பேட்டனா ட்ரை பண்றேன். நான் டீம் போட்டாவே 7:4 ஃபர்ஸ்ட் பேட்டிங் 7, செகண்ட் பேட்டிங் வந்து 4 இல்ல 5:6, 6:5. இது எதுக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா, ஒரே ஸ்ட்ராட்டஜியை 100 மேட்ச் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அதுல வந்து ஒரு 4 to 5 மேட்சஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அமையும், அதாவது டீம்ஸ் வந்து அமையும். அப்படி ஒரே ஒரு டீம் போட்டே வந்து வரும்பொழுது இந்த ஸ்ட்ராட்டஜி கிளிக் ஆகும்பொழுது உங்களுக்கு ஜெயில் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எடுத்து ரெகுலரா, இதெல்லாமே வந்து நீங்க பே பண்ணி விளையாட தேவையில்ல. ஒரு பேட் பால் 11, விஷன் 11 ஃப்ரீ என்ட்ரி தராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆப்பில் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன வேணால் நடக்கட்டும், இந்த ஸ்ட்ராட்டஜியை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரீம் டீம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு போலிங் போடுற 2 பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்திருப்பாங்க, பவர் பிளேயில் போடுற 2 ஓவர் சிராஜ்லாம் 5 விக்கெட் எடுத்திருப்பாரு, ஸ்ரீலங்காலாம் 55 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ இன்டர்நேஷனல் மேட்ச்சில் அந்த ஸ்ட்ராட்டஜி இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். செகண்ட் போலிங் ஸ்ட்ராட்டஜி அதே சேம் தான், பேட்டிங் நோ, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இதில் ஏதாவது 1 or 2 ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃபைன் பண்ணி ஒரே ஸ்ட்ராட்டஜியில் போகலாம். இது வந்து ஃப்ரீ என்ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ட்ரீம் டீம் அனாலிசிஸ். இப்போ ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன டீம் கிரியேட் பண்ணோம், என்ன டீம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் கான்செப்ட். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பேஸ் பண்ணுங்க, மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராங்காக ஃப்ரீ என்ட்ரியில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த பேட் பால் 11 இந்த டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு லிங்க் இருக்கு, ஆப் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீ என்ட்ரி விளையாடுங்க. நெக்ஸ்ட் நம்ம டீம் ரிவ்யூக்குள்ள போகலாம். இப்போ ஃபேண்டசி ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்ப்போம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே. நேற்று சிஎஸ்கே மேட்ச் தோத்தாலும் 0.491 இந்த பாசிட்டிவ் ரன் ரேட்ல இருக்காங்க. அதே மாதிரி 0.476 ராஜஸ்தானை விட நம்ம வந்து பாசிட்டிவான ரன் ரேட்ல இருக்கும். அதுக்கப்புறம் 0.406 சன்ரைசர். ஸோ இப்போ நம்ம 1.43 ரெண்டாவது ரன் ரேட் வந்து இதுதான். பட் வந்து மேட்ச் வின் பண்ணணும். இப்போ இவங்க 7 மேட்சோட முடிச்சிட்டாங்க, இவங்க ரெண்டு பேருமே 8-8 முடிச்சிட்டாங்க. நம்ம வந்து அடுத்த வர 2 மேட்ச்மே வின் பண்ணி 8 பாயிண்ட் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டாப் ஆஃப் தி டேபிள் போறதுக்கான மேத்தமெட்டிக்கல் லாஜிக் வந்து இருக்கு சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். இந்த சிஎஸ்கேவும் ராஜஸ்தான் ராயல்ஸுங்கான மேட்ச் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் 4 அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசி அண்ட் ஆர்சிபி, 6th பொசிஷன் அண்ட் 7th பொசிஷனுக்கான டீம் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம்.
எம்ஏஹெச் சிதம்பரம் ஸ்டேடியம். இந்த பிச்சு வந்து உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே ஒரு ஹை ஸ்கோரிங் வெனியூவாக தான் இருக்குது. ஹை ஸ்கோரிங் வெனியூ ப்ளஸ் ஃபாஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும், ஸ்பின்னுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ரெண்டுக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. டி ட்வெண்ட்டி ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ 150-51, இதெல்லாம் ஓல்டு சேப்பாக் ஸ்டேடியம், ஒரு 130-140 அடிக்கிறதே டஃப்பான ஒரு இது. அதே தான் இந்த 150-160 40 டைம்ஸ், 172-189 22 டைம்ஸ், அபோவ் 190-21 டைம்ஸ். ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். இந்த ஸ்கோர் கார்டு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் மார்ச் 26 206-6 சிவம் துபே 51 ரன், சாய் சுதர்ஷன் 31 ரன், எல்லாருமே 2-2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஃபாஸ்ட்டுக்கு 10 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் 63 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல சேசிங் டஃப்பாக இருந்திருக்கு அப்படின்னு முடிவு பண்ணலாம், இல்லை ஜிடி ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம முடிவு பண்ணலாம். ரெண்டாவது மேட்ச் 173-6 ஆர்சிபி சென்னை 176-4. இங்கே சேசிங் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட் முதல் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸில் 3 விக்கெட், ஸ்பின்னுக்கு வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு. முஸ்தாபிஷ் ரஹ்மான் 4 விக்கெட்டு, கேமரன் கிரீன் 2 விக்கெட்டு, சென்னை சூப்பர் கிங்ஸ் 1/6 விக்கெட்ஸ். மூணாவது மேட்ச் ஏப்ரல் 8 கேகேஆர் 137-9 பேர் அவுட்டு. ஆனால் கேகேஆர் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த டேபிள் ரேங்க் 1ல இருக்காங்க, 137-9 பேர் அவுட் ஆயிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வெறும் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 141 ரன்கள் அடிச்சிருக்காங்க. கெய்க்வாட் 67 ரன், ஜடேஜா துஷார் தேஜ்பாண்டி 3 விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் 2 விக்கெட், ஸ்பின்னுக்கு 1 விக்கெட். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட் ஃபாஸ்ட்டும் ஸ்பின்னு 4 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் 2 விக்கெட் ஃபாஸ்ட்டும் ஸ்பின்னு 1 விக்கெட்டும் நடந்திருக்கு. அடுத்ததான் நடந்த மேட்ச் ஏப்ரல் 23 லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அண்ட் சென்னை சூப்பர் கிங். சென்னை சூப்பர் கிங் 210, லக்னோ சூப்பர் ஜெயண்ட் 213, ரெண்டு பேருமே 4 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. ஸோ 19.3 ஓவரில் முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டு 3, செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டு 4, ரெண்டுமே ஸ்பின்னு 0, லக்னோ சூப்பர் ஜெயண்ட் 1/6 விக்கெட்ஸ். ஃபைனலான அடுத்த மேட்ச் ஏப்ரல் 28 சென்னை சூப்பர் கிங் 213, சன்ரைசர் 134 ஆல் அவுட்டு. இங்கே சேசிங் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு. கெய்க்வாட் 93 ரன் அடிச்சிருப்பாரு. ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட் முதல் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 9 விக்கெட், ஸ்பின்னு ஓவராலாக 1 விக்கெட் தான் போயிருக்கு. ஸோ ஸ்பின்னு வந்து இங்கே ஸ்கோர் கார்டு படி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்டாக தான் போயிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் டாமினேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மேட்ச் மட்டும்தான் ஜடேஜா வந்து விக்கெட் எடுத்திருப்பார். ஜடேஜாவும் துஷார் தேஜ்பாண்டியும் 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க ஸ்பின்னில். ஸோ மற்றபடி எல்லா மேட்சஸுமே ஸ்பின்னு வந்து ரொம்ப கம்மியாக தான் விக்கெட் விழுந்திருக்கு. அங்கே நடந்த மேட்ச் நம்பர் 1 ஒரு சம்மரி பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண சென்னை சூப்பர் கிங் 176, பெங்களூர் ஃபஸ்ட்டு பேட்டிங் 173-6, சென்னை சூப்பர் கிங் 18.4 தான் முடிச்சிட்டாங்க. அடுத்தது சென்னை சூப்பர் கிங் 206 அண்ட் குஜராத் டைட்டன் 143, சென்னை சூப்பர் கிங் 1/63 ரன். அடுத்த மேட்ச் சென்னை சூப்பர் கிங் 1/7 விக்கெட், கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 137, சென்னை 141 17.4 ஓவரில் 3. இது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் வெனியூ, இது ஒரு ஹை ஸ்கோரிங் வெனியூ, இது வந்து ஒரு லோ ஸ்கோரிங் வெனியூ. ஸோ இங்கே நடந்த 3 மேட்சுமே சென்னை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு 3 மேட்ச். அடுத்த 3 மேட்ச் பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயண்ட் சென்னை சூப்பர் கிங் 210-4, லக்னோ 213-4 வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைஸர் ஹைதராபாத் 212-3, இந்த 134 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அடுத்தது சென்னை சூப்பர் கிங் 162-7, பஞ்சாப் கிங்ஸ் 163-3. ஸோ பஞ்சாப் வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேட்ச் நடந்திருக்கு. இந்த 6 மேட்சோட ஒரு லாஜிக் நம்ம பார்ப்போம். இப்போ பெங்களூர் ஒரு நல்ல டீம், அதாவது பாயிண்ட்ஸ் டேபிளில் கம்மியாக இருந்தாலும் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது ஆர்சிபி ஒரு குட் டீம், அந்த குட் டீமே நம்ம ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்கும். அடுத்தது குஜராத் டைட்டன்ஸ், குஜராத் டைட்டன்ஸும் நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம். நேற்று மேட்ச்சில் குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட தோத்துட்டோம். மூணாவது மேட்ச் கேகேஆர் டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம சுருட்டிட்டோம், 137 ரன்னுக்கு சுருட்டிட்டோம். நாலாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட், லக்னோ சூப்பர் ஜெயண்ட் பாயிண்ட் ஆஃப் த டேபிளில் கம்மியாக, ஆனால் அவங்க நம்மளை ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி சன்ரைசர் ஹைதராபாத் ஒரு கடபார பேட்டிங் 280-270, அவங்கள நம்ம சுருட்டிட்டோம். பஞ்சாப் ஒரு பாயிண்ட்ஸ் ஆஃப் த டேபிளில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, பட் வந்து அவங்க வந்து நம்மளை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் த டேபிளில் ஒரு நல்ல டீம் கிட்டே ஜெயிக்கிறாங்க, ஒரு லீஸ்ட் டீமு ஒரு ஆவரேஜான டீம் கிட்டே தோக்குறாங்க. ஸோ இது சென்னையுடைய லாஜிக்காக இருக்குது. இப்போ சென்னை 6-6 வரும்போது 6-6 வந்து வெயிட்டான டீமாக இருக்குது இந்த கரண்ட் சீசனில். பட் இங்கே நடந்த இந்த 6 மேட்சோடையும் நீங்களே பாருங்கள் யார்கிட்ட நம்ம தோற்றுருக்கோம், லக்னோக்கிட்டையும் பஞ்சாப்கிட்டையும் தோற்றுருக்கோம். மற்றபடி நம்ம ஆன எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் ஆன எல்லா மேட்சஸுமே நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ 6-6 நம்ம வின் பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோ, அதேமாதிரி வான்கடியில் போய்ட்டு மும்பையும் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி நீங்கள் டீம்ஸ் வந்து யார் வின் பண்ணுவாங்கிறத முடிவு பண்ணுங்கள். 8 ஓவரால் 28 மேட்ச், சென்னை 15, ராஜஸ்தான் ராயல் 13. சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய பாசிபிள் பிளேயிங் லெவன்,
சச்சின் ரவீந்திரா, அஜிங்கியா ரஹானே, இந்த அஜிங்கியா ரஹானேவாலேயே நம்ம வந்து நிறைய மேட்சஸ் தோத்துருப்போம். ஏன்னா ஒரு பக்காவான ஸ்டார்ட் இது வரைக்கும் கிடைக்கல ரஹானே கிட்ட. லாஸ்ட் இயர் சீசன் வந்து ரஹானே 2.0 சூப்பராக ஆனார், ஆனால் இந்த சீரீஸ் முழுக்க முழுக்க முக்கியாடுறாரு. சச்சின் ரவீந்திராவே நேற்று ரன் அவுட் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் தான் செட் ஆகும், ஆனால் இவர் வந்து ஓப்பனிங்ல வந்து மூணு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இறங்குறாரு, கொஞ்சம் செட் ஆகல. ரெண்டாவது கேப்டன்ஷிப்ல வந்து ஸ்பின்னுக்கு ஓவரே கொடுக்க மாட்டேன், இவரோட கேப்டன்சிஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்டா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸ்பின்னுக்கு ஜடேஜா, மிச்சில் சாண்ட்னர், மொயின் அலி இவங்களுக்கெல்லாம் ஓவர் கொடுக்கவே மாட்டேங்கிறார், 2 ஓவர்ஸ் 1 ஹவர்ஸோட ஸ்டாப் பண்றாரு. அதனாலேயே நம்ம சிஎஸ்கே வந்து என்ன பண்ணுதுன்னா லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை உருவாக்கி கொடுக்குது. இப்போ ரஹானே ஸ்கோர் பண்ணல, ஸோ இவர் ஒரு ஃபெயிலியர், நிறைய மேட்சஸ் ஃபெயிலியர். இதில் தான் நம்ம வந்து சிஎஸ்கே ஃபெயில் ஆகிறதுக்கான தோக்கிறதுக்கான காரணமாக அமையுது. அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் தேர்ட் ஓவர் இறங்குறாரு, ரெண்டாவது கேப்டன்ஷிப்பில் வந்து ஸ்பின்னுக்கு ஓவர் கொடுக்க இது ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு. டேரல் மிச்சல் இதுக்கு முன்னாடி 4th டவுன் 5th டவுன் ஒரு சில இதுல 6வது டவுன்ல இறங்கினாரு, இப்போ 1st டவுன்ல இறங்கறதுனால இவரோட பொசிஷன் நல்லா இருக்கு, இவர் வந்து இப்போ ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி மொயின் அலிக்கு ஓவர் கிடைக்கல, சில மேட்ச் பேட்டிங் சான்ஸும் கிடைக்கல, ஓவரும் போடுறது இல்லை. ஸோ அதனால இவர் கடைசி ஒரு 10 பால் 15 பால் 20 பால் ஆடுறாரு, 30 ரன் அடிக்கிறாரு. சிவம் தூபை நல்லா இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. இவர் ஒரு எம்எஸ் தோனி ஒரு கேமியா விளையாடுறாரு. ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் ஒரு 5 மேட்ச் விளையாடினார்னா ஒரு 2 மேட்ச் நல்ல விக்கெட் எடுக்கிறார், கேப்டன் வைஸ் கேப்டன் வர்றாரு. சமர்ஜித் சிங் ஃபிளாட் விக்கெட்டில் நல்ல விக்கெட்ஸ் எடுக்கிறார், மிச்சில் சென்டர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. துஷார் தேஷ்பாண்டியும் ஜடேஜாவும் ரிப்பீட்டடாக வந்து நல்லா பண்ணுவாங்க. ஷர்துல் தாக்கூர் நேற்று நடந்த அகமதாபாத் மேட்ச்சில் நல்லா கண்டெயின் பண்ணி பால் போட்டார். இவர் ஒருத்தர் தான் 3 ஓவர் லாஸ்ட் 3 ஓவர் இவர் போட்டு லாஸ்ட் 3 ஓவரில் பவுண்டரி சிக்ஸஸ் கொடுக்காம கண்டெயின் பண்ணி போட்டது. இவரெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட், திடீர்னு ஒரு 5 விக்கெட் எடுக்கலாம், திடீர்னு 5 ஓவருக்கு 100 ரன்னும் கொடுக்கலாம். இவரெல்லாம் வந்து லக்கி இல்லை, மிஸ்ட்ரி பிளேயர் மாதிரி, ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக் மாதிரி, அடிச்சா லக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயர் ஷர்துல் தாக்கூர். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோடைய ஐபிஎல் லீடிங் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். சிவம் துபாய் 12 மேட்ச் 371 ரன்கள், டேரல் மிச்சல் 292, ருத்ராஜ் கெய்க்வாட் 541, முஸ்தபிஷர் ரஹ்மான் 14 அண்ட் துஷார் தேஷ்பாண்டி 14 விக்கெட்ஸ். இப்போ தீபக் சகர் பார்ப்போம். தீபக் சகர் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல 1-2-1-0 ஸோ கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுக்கிறாரு. நாளைக்கு பிளேயிங் லெவல் இன்ஜூர்லேருந்து வந்தார்னா இவரை வந்து பிக் பண்ணலாமா வேணாமன்றத பாருங்க. 10 ரன் அவுட் ஆஃப் இன்ஜுரி நாட் அவைலபிள், ஸோ ஆனால் எல்லா மேட்சஸுமே விக்கெட் எடுப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முஸ்தாபிஷர், அவரும் இல்லை ஆனால் எல்லா மேட்சஸுமே கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ரவீந்திர ஜடேஜா பாருங்க, ஒரு மேட்ச் தான் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, மீதி வந்து அவருக்கு ஓவர் சான்ஸே இல்லை. பாருங்க பாருங்க, 2 ஓவர் 15 ரன், இங்கே 2 ஓவர் 16 ரன். ஸோ 2 ஓவர் 15 ரன்ன்றது ஓகே தான், 4 ஓவர் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. இங்கே 4 ஓவர் 21 ரன்ஸ், 4 ஓவர் 22 ரன்ஸ், இங்கே 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் சிதம்பரம் ஸ்டேடியம்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது. இப்போ ரிஸ்கியாக ட்ரீம் ட்ரை பண்ணும்போது ஜடேஜா வந்து பிக் பண்ணிக்கலாம். துஷார் தேஷ்பாண்டி 2302304, ஸோ பின்கோட் நம்பர் மாதிரி இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வராரு துஷார் தேஷ்பாண்டி. ஸோ 2304, ஸோ இதையும் நீங்கள் வந்து மைண்ட் செட் பண்ணணும். ஸோ விக்கெட் எடுத்தாருன்னா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள் ஆகிற மாதிரி இருக்கார், இல்லைன்னா ஜீரோலையும் விக்கெட் விழாமல் போயிடுது. ஸோ ராஜஸ்தான் ராயல், ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க விக்கெட் இவர் எடுக்கிற மாதிரி இருந்தால் அங்கே டாப் ஆர்டர்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. இவர் விக்கெட் எடுக்கல அப்படின்னா அந்த டாப் ஆர்டர் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி நீங்கள் டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அடுத்தது ஷர்துல் தாக்கூர் 001 பின்கோடு மாதிரி இருக்கு. ரஹானே பாருங்க, 19, 12, 3, 12. ஸோ சிஎஸ்கேவுடைய இம்பேக்ட் பிளேயர், செம இம்பேக்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் வந்து எப்படி என்ன பண்ணலான்றத முடிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து டேரில் மிச்சில் 18, 20, 19, 10, 32, இப்போ லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸ் வந்து 65, 35 அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் 54, 60, 58, 36, 15. ஜடேஜா 25 ரன், 7 ரன், 16 ரன் அண்ட் ரச்சின் ரவீந்திரா 37, 46, 15. ஸோ நாளைக்கு இவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு நாக் வந்து எதிர்பார்க்கலாம். 3 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. சிவம் தூபே 34, 51, 28, 66, 39. இவர் டீம்ல பிக் பண்ணலாமா வேணாமாங்கிறது இந்த ஸ்கோர் கார்டு வச்சு நீங்க எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல நடந்த மேட்ச்ல இவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிற ஸ்கோர் வச்சு நீங்க முடிவு பண்ணலாம். அதுல 2 மேட்ச் வந்து நாட் அவுட், 1 மேட்ச் ரன் அவுட். ருத்ராஜ் கெய்க்வாட் 33 ரன் ஆவரேஜ், வெனியூல 55 ரன் ஆவரேஜ், ரச்சின் ரவீந்திரா வெனியூல 32 ரன் ஆவரேஜ் அண்ட் ரஹானே 15 ரன் ஆவரேஜ் வெனியூல அண்ட் 8 வெட்டில் 11 ரன் ஆவரேஜ். டேரில் மிச்சல் 38 ரன் ஆவரேஜ் வெனியூல அண்ட் சிவம் தூபே 30 ரன் ஆவரேஜ் 8 வெட்டில் வெனியூல 42 ரன் ஆவரேஜ். ரவீந்திர ஜடேஜா 60 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூல 18 ரன் ஆவரேஜ், 48 மேட்ச் 34 விக்கெட், 20 மேட்ச் 21 விக்கெட், 8 வெட்டில்.
அண்ட் மொயின் அலி 7 மேட்ச் 31 ரன் ஆவரேஜ் அண்ட் 12 மேட்ச் 142 ரன் 6 விக்கெட். எம்எஸ் தோனி 42 ரன் ஆவரேஜ். தீபக் சகார் 6 மேட்ச் 9 விக்கெட், 19 மேட்ச் 23 விக்கெட். துஷார் தேஷ்பாண்டி 3 மேட்ச் 6 விக்கெட் வெனியூல, 13 மேட்ச் 19 விக்கெட் வெனியூல. லெசன் விளையாடுறது இல்ல. சமீர் ரிஷி இம்பாக்ட் பிளேயரா இருக்காரு ஆனா உள்ள வரல. ஷட்டில் தாக்கூர் 10 மேட்ச் 10 விக்கெட் வெனியூல, 6 மேட்ச் 6 விக்கெட். சிமரஜித் சிங் 1 மேட்ச் 1 விக்கெட் வெனியூல, 2 மேட்ச் 1 விக்கெட். பவர் பிளேன் டெத் ஓவர்ஸ் வந்து மிச்சல் சாண்டர் ஃபர்ஸ்ட் போடுறாரு, 13th போடுறாரு. சதுல் தாக்கர் 3, 5, 16, 19. துஷார் தேஷ்பாண்டி 2, 4, 15, 18. சிமர்ஜித் சிங் 6, 11, 17, 20. ஸோ டெத் ஓவரில் இவர் தான் மேக்ஸிமம் போடுறாரு. இவர் ஒரு ஓவர் போடுறாரு அண்ட் சதுல் தாக்கர் ஒரு ஓவர் போடுறாரு. ஸோ இந்த மூணு பேர் தான் டெத் ஓவரில் போடுறாங்க. ரவீந்திர ஜடேஜா, டேரில் மிச்சல். டேரில் மிச்சல் வந்து எப்பயாவது தான் போடுவார். ஸோ லாஸ்ட் மேட்ச் 8, 10, 12, 14 நாலு ஓவர் போட்டிருக்காரு. ஸோ ஜடேஜா வந்து ட்ரெண்ட் போல்ட், விசேந்திர சகால், சந்தீப் சர்மா கிட்ட அவுட்டு, ரகானே அஸ்வின் கிட்ட 5 தடவை அவுட்டு, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சகால் கிட்ட 3 தடவையும், சந்தீப் சர்மா கிட்டே 2 தடவையும் அவுட்டு. மொயின் அலி அஸ்வின் சகால் 2 தடவையும், போல்ட் கிட்ட 1 தடவையும், சிவம் ரூபி அஸ்வின் கிட்ட மட்டும் 1 தடவையும், ருத்ராஜ் கேக்வா ட்ரெண்ட் போல்டு கிட்ட 3 தடவையும் அண்ட் சகால் கிட்ட 3 தடவையும், சந்தீப் சர்மா கிட்ட 1 தடவையும். ஸோ ட்ரெண்ட் போல்டில் பார்த்து ஆடிட்டாங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் ஃபைன் டு கோ. நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ராயோடைய பாசிபிள் பிளேயிங் 11. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், எஸ் தூபே, ரோமன் பவல், டி ஃபெராரியா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான், வைத் சகால் அண்ட் சந்தீப் சர்மா. ராஜஸ்தான் ராயுடைய பிளேயிங் லீடிங் பர்ஃபார்மர் ரியான் பராக் 436 ரன்கள், சஞ்சு சாம்சன் 471 ரன்கள், ஜாஸ் பட்லர் 338, வைத் சகால் 11 மேட்ச் 14 விக்கெட் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் 11 மேட்ச் 11 விக்கெட். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 40 ரன் ஆவரேஜ் 8 வெட்டில், வெனியூல ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு 10 ரன் ஆவரேஜ். ஜாஸ் பட்லர் 49 ரன் ஆவரேஜ் 8 வெட்டில் அண்ட் வெனியூல 29 ரன் ஆவரேஜ் அண்ட் சஞ்சீவ் சாம்சன் 15 ரன் ஆவரேஜ் 8 வெட்டில், வெனியூல வந்து 11 ரன் ஆவரேஜ். சிம்ரன் எட்மயர் 27 ரன் ஆவரேஜ் 8 வெட்டில் அண்ட் வெனியூல 22 ரன் ஆவரேஜ் அண்ட் டேவிட் ஜூரல் 19 ரன் ஆவரேஜ் 8 வெட்டில், வெனியூல வந்து 4 ரன் ஆவரேஜ் அண்ட் ரோமன் பவல் 8 வெட்டில் 3 ரன் ஆவரேஜ். ரியான் பராக் 11 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூல விளையாடல அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் 11 மேட்ச் 13 விக்கெட், 41 மேட்ச் வெனியூல 30 விக்கெட். சந்தீப் சர்மா 15 மேட்ச் 12 விக்கெட் 8 வரல, வெனியூல 4 மேட்ச் 2 விக்கெட். ட்ரெண்ட் போல்ட் 11 மேட்ச் 11 விக்கெட் அண்ட் வெனியூல 7 மேட்ச் 7 விக்கெட். யுசேந்திர சகால் 16 மேட்ச் 18 விக்கெட் சென்னைக்கு எதிராக, வெனியூல வந்து 6 மேட்ச் 6 விக்கெட். ஆவேஷ் கான் 8 மேட்ச் 7 விக்கெட், வெனியூல 3 மேட்ச் 6 விக்கெட். ஸோ ஆவேஷ் கான் நல்ல இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் ஆவேஷ் கான், ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ஆவேஷ் கான், ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா இவங்க தான் டெத் ஓவர்ஸ். மிடில் ஓவரில் யுசேந்திர சகால் ரொட்டேட் பண்ணுவார், ரவிச்சந்திரன் அஸ்வின் ரொட்டேட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பவர் பிளேல அஸ்வின் போடுவார். ராஜஸ்தான் ராயுடைய பிளேயர் பேட்டில் ஜடேஜா கிட்ட 2 தடவை பட்லர் அவுட்டு, சமஜய் சிங் கிட்ட 1 தடவை அவுட்டு, மொயின் அலி கிட்ட 1 தடவை அவுட்டு. சஞ்சீவ் சாம்சன், ஜடேஜா, தீபக் சகார் கிட்ட 3 தடவையும், சாண்டர் கிட்ட 2 தடவையும், துஷார் தேஷ்பாண்டி கிட்ட 1 தடவையும் அவுட்டு. எட்மயர் ஜடேஜா கிட்ட 2 டைம்ஸ், மொயின் அலி, சாண்டர், தீபக் சகார் கிட்ட 1 தடவையும். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், தீபக் சகார் அண்ட் துஷார் தேஷ்பாண்டி கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. ரியன் பரக், மொயின் அலி கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. இப்போ பேட்டிங் இந்த ஸ்டேடியம்ல நடந்தால் ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா இந்த கோலி 21-35. ஸோ ஓப்பனிங் நல்லா இருக்கு. ரஜித் படிதர், மேக்ஸ்வெல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல முஸ்தாபிஷிர் ரஹ்மான் 4 விக்கெட் எடுத்திருக்காரு, தீபக் சகார் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த ரெண்டு பிளேயருமே இன்ஜுரியில் இல்லை, அதனால பெர்ஃபார்ம் நாளைக்கு மேட்ச்ல இருக்க மாட்டாங்க. அடுத்தது ருத்ராஜ் கேக்வாட் 15 ரன், ரச்சின் ரவீந்திரன் 37, ரகானே 27, டேரில் மிச்சல் 22, 34, 25. ஸோ எல்லாருமே 20-20 அடிச்சு 176 ரன் அடிச்சிட்டாங்க. அடுத்த ஸ்கோர் கார்டு பாருங்க, 46-46 ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் ரகானே 12 ரன் அவுட் ஆஃப் ஃபார்ம், சிவம் தூபே 51, 24-14, 7 ரன். நம்மளுடைய போலிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. துஷார் தேஷ்பாண்டி, முஸ்தாபிஷிர் ரஹ்மான், தீபக் சகார். ஸோ எல்லாருமே 1 விக்கெட், டேரில் மிச்சல் 1 விக்கெட், பத்திரானா விக்கெட் எடுத்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சால்ட் ஒரே பால் அவுட்டாக இருப்பார் துஷார் தேஷ்பாண்டி. இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் துஷார் தேஷ்பாண்டி கொடுத்தாருன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ துஷார் தேஷ்பாண்டி இங்கே ஒரு 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ முஸ்தாபிஷிர் ரஹ்மான் 2 விக்கெட், ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுப்பாங்களா ராஜஸ்தான் ராயலுக்கு எதிராக. ஸோ சால்ட்டு, பட்லர்,
பட்லர் ஜெய்ஸ்வால் ஆடுவாங்க. இந்த ரெண்டு பேருக்கான இம்பாக்ட் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். அடுத்த மேட்ச் ரச்சிந்த் ரவீந்திரா 15, ருத்ராஜ் கைக்வாட் 67, டேரில் மிச்சில், சிவம் துபே, எம்எஸ் தோனி. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு. அதுக்கு அடுத்த மேட்ச் ரகானே 1 ரன், ருத்ராஜ் கைக்வாட் 108, டேரில் மிச்சில் 11 அண்ட் ரவீந்திர ஜடேஜா 16 அண்ட் சிவம் துபே 66. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் சிவம் துபே. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 213 நாலு பேர் தான் அவுட்டு. அதில் வந்து தீபக் சகார், முஸ்தாபிஷர் ரஹ்மான், பத்திரானா. அடுத்த மேட்ச் 9 ரன், ருத்ராஜ் கைக்வாட் 98, டேரில் மிச்சல் 52, சிவம் துபே 39. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ருத்ராஜ் கைக்வாட், டேரில் மிச்சல், சிவம் துபே இந்த மூணு பிளேயர். ஸோ நாலாவதாக ஒரு பிளேயர் ஆட் பண்ணும் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக ரச்சின் ரவீந்திரா விளாட்னாருனா நாலாவதாக ஒரு பிளேயர் வருவார். ஸோ அஞ்சாவது பிளேயராக யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டி வருவார், ரவீந்திர ஜடேஜா வருவார். ஸோ இந்த ஆறு பிளேயர் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயராக இது வரைக்கும் இந்த சீரீஸில் இருந்திருக்காங்க, மாற்றி மாற்றி வாங்குறாங்க. அதை மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணணும். ஸோ தீப், துஷார் தேஷ்பாண்டி 4 விக்கெட்டு, முஸ்தாபிஷர் ரஹ்மான் 2, ரவீந்திர ஜடேஜா 1, ஷர்துல் தாக்கூர் 1, பத்திரானா 2. ஸோ இதெல்லாம் ஒரு டெமோ டீம். இந்த டெமோ டீமில் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ரச்சிந்த் ரவீந்திரா கேப்டன் வைஸ் கேப்டன். இது ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு பேட்டிங்கும் செகண்ட் பேட்டிங்கும் இந்த பேட்டிங்கில் ஓப்பனிங்கே வந்து அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் இது பார்த்தீங்கன்னா ரகானே தான் ஓப்பனிங். ஸோ ரகானேவும் ஷர்துல் தாக்கரும் இந்த ரெண்டு பிளேயருமே பர்ஃபார்ம் பண்ணதில்லை. ஸோ 5 விக்கெட் ஷர்துல் தாக்கரும் எடுத்ததில்ல, ரகானேவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது. ஸோ ரிஸ்கியாக வந்து ஒரு டீம் வந்து ஷர்துல் தாக்கர் அண்ட் அஜிங்கியா ரகானே ஒரு டீம். அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் சஞ்சீவ் சாம்சன். சஞ்சீவ் சாம்சன் வந்து நல்ல ஃபார்மில் இருக்காரு, அதனால அதை பேஸ் பண்ணி சஞ்சீவ் சாம்சனும் ருத்ராஜ் கைக்வாடும் ஒரு டீம். ஸோ இங்கே துஷார் தேஷ்பாண்டி, சந்தீப் சர்மா, சிம்ரஜித் சிங், ட்ரெண்ட் போல்ட். ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் நான் மூணு டெமோ டீம் கொடுத்துருக்கோம். இந்த மூணு இந்த சேஞ்சிலேருந்து நீங்கள் வந்து ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். லைன்ஸ் அப் அவுட்டில் கண்டிப்பாக ராஜஸ்தானே சரி, சென்னையிலையும் சரி மாற்றங்கள் இருக்கலாம். ரகானே டீமில் நாளைக்கு எடுக்காமல் கூட போகலாம். ஸோ இம்பேக்ட் பிளேயரில் போட்டிருப்பாங்க, விளையாடாமல் கூட போகலாம். ஸோ போகும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்எஃப் ஜெய்ஸ்வால், சஞ்சீவ் சாம்சன் அண்ட் ரியன் பராக், ட்ரம்ப் கார்ட் பிளேயர்ஸ் அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட், ரச்சிந்த் ரவீந்திரா, துஷார் தேஷ்பாண்டி அண்ட் ரவீந்திர ஜடேஜா. இதுதான் சென்னை சூப்பர் கிங்கான ஒரு ஒரு அனாலிசிஸ். நம்ம ரெண்டாவது மேட்ச் 7:30 PM நடக்கூடிய மேட்ச், அதோட டீம் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த ராயல் சேலஞ்சர் பெங்களூர் பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு லாஸ்ட் ஒரு 4 மேட்ச் 4 கன்சிஸ்டன்சியாக வின் பண்ணியிருக்காங்க. இதில் டூப்ளசிஸ் ஃபார்மில் இருக்காரு விராட் கோலி, டூப்ளசிஸ் ஃபார்முக்கு வந்திருக்காரு விராட் கோலி ஆல்ரெடி இன் ஃபார்ம் அண்ட் வில் ஜாக்ஸ் சம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இந்த டாப் ஆர்டர் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. 10வதுக்கு லோயர் மிடில் ஆர்டரில் தினேஷ் கார்த்திக் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதோட சப்போர்ட்டிங் பேட்டிங் வந்து கேமரன் கிரீன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ராயல் சேலஞ்சர் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிற ஒரு டீமாக இருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் லாஜிக் படி இவங்க பிளே ஆஃப்கான ஃபைட்டிங் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி டெல்லியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசர், மெக்கர்க் ரொம்ப வேறு லெவலில் பேட்டிங் பண்ணுறாரு. அபிஷேக் போரல் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, ரிஷப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடும் நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக உருவாகிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் சேலஞ்சாகவே இருக்கும். ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல் இப்போதைக்கு 4 மேட்ச் 4 வின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கையை ஊங்கி இருக்கிறது. இதற்கான டீம் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதற்கான பிச் ரிப்போர்ட் உங்களுக்கு எம் சின்னசாமி ஸ்டேடியம் கம்ப்ளீட் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக ஒரு பேட்டிங் ட்ராக் தான். ஸோ அந்த பேட்டிங் ட்ராக் ஸ்கோர் கார்டெலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்டாக ஒரு பேட்டிங் ட்ராக். இதோட T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் ஒரு பிலோ 115 48 தடவையும், 150-169 35 தடவையும், 170-189 33 தடவையும், அபவ் 180 43 டைம்ஸும் நடந்திருக்கு. லாஸ்ட் 4 மேட்சஸ் ஸ்கோர் கார்டு பார்ப்போம். இந்த ஸ்கோர் கார்டில் பாருங்கள் 176-178, 181-153, 182-188. இங்கே பாருங்கள் SRH பேட்டிங் பண்ணாங்கன்னா அந்த கிரவுண்டு வேறு மாதிரி இருக்குது. 287, 262. இதை வச்சு நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டு வந்து 7 விக்கெட் முதல் மேட்ச்சில், ஸ்பின்னு 4 விக்கெட்.
ரெண்டாவது மேட்ச்ல 6 விக்கெட் ஃபாஸ்ட் ஸ்பின் 2 விக்கெட், மூணாவது மேட்ச்ல 10 விக்கெட் ஃபாஸ்ட் ஸ்பின் 3 விக்கெட், நாலாவது மேட்ச் பாத்தீங்கன்னா 9 விக்கெட் ஃபாஸ்ட் ஸ்பின் 0 விக்கெட். அப்போ நம்ம இதுல இருந்து ஸ்கோர் கார்டில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஃபாஸ்ட் போலர், ஸ்பின் எடுக்கணும் பட் ஒரு ஸ்பின் ஒரு பிளேயர் ஸ்பின் எடுக்கலாம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ லோ பர்சனேஜ் ஸ்பின்னு அன்எக்ஸ்பெக்டட் ஸ்பின் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்கோர் கார்டு தான் நமக்கு சொல்லுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மேட்ச் பார்த்துருக்கோம் அப்படின்னா மார்ச் 25 மார்ச் 29 இங்கே ஸ்பின்னு 2 விக்கெட், இங்கே ஸ்பின்னு 4 விக்கெட். ஸோ ஓவராலாக ஸ்பின்னு 6, இங்கே பார்த்தீங்கன்னா 4-6 13 விக்கெட் வந்து ஃபாஸ்ட். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டுக்கு போயிருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு வந்து 2-1-3 விக்கெட் தான் போயிருக்கு. இங்கேயும் நம்ம ஃபாஸ்ட்டுக்கு டாமினேட் பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் போயிருக்கு, ஸ்பின்னு போவே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்பின்னு வந்து டாமினேட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டுக்கு டாமினேட் பண்ணி நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி பேட்டிங் பண்ணுற டீம் நல்லா ஃபர்ஸ்ட் பேட்டிங் 181 போயிருக்கு, இங்கே 176 போயிருக்கு, இங்கேயும் 188 போயிருக்கு, இங்கே 287 போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே 180 தான் போயிருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங். அதை தாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். 176 முதல் பேட்டிங்ல பஞ்சாப், இந்த மேட்ச்ல எல்ஐசி 181, ஆர்சிபி 182, சன்ரைசர் 287. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் ஒரு 180 நடந்திருக்கு. இதுதான் ஹிஸ்ட்ரி சொல்லுது, ஸ்கோர் கார்டு நமக்கு சொல்ற விஷயம் இதுதான். 180+ அப்படி 180 தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி விக்கெட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல 6 விக்கெட் போகுது, 6 விக்கெட் போகுது, இங்க 5 விக்கெட் போயிருக்கு, இங்க 3 விக்கெட் போயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் போலிங் போடுறவங்களுடைய விக்கெட் வந்து 6க்கு மேல போல, ஃபர்ஸ்ட் போலிங் போடுறவங்க 6க்கு மேல போல. அப்போ 6க்கு மேல போலன்னா பவர் பிளே ஓவர்ஸ் டெத் ஓவர் போடுற ஃபர்ஸ்ட் போலர் தான் நம்ம எடுக்கணும். நடுவில் ரொட்டேட் பண்ற போலர் வந்து ஏதாவது ஒரு ஸ்பின் வரலாம் வராமல் போகலாம். இதுதான் நம்ம ஸ்கோர் கார்டில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணாதான், அனாலிசிஸ் பண்ணாதான் நம்ம எப்படிலாம் டீம் எடுக்கலாங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் டோட்டலாக 30 மேட்ச், டெல்லி கேபிட்டல் 11, ஆர்சிபி 18 வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபியுடைய பாசிபிள் பிளேயிங் 11, ஃபேப் டூ பிளசிஸ், விராட் கோஹ்லி, ரஜித் படிஜர், வில் ஜாக்ஸ், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக், லோம்ரர், ஸ்வப்னல் சிங், கரண் சர்மா, லாக்கி ஃபர்கூசன், யஷ் டயால் அண்ட் முகமது சிராஜ். ஸோ இதுதான் ஆர்சிபியுடைய பாசிபிள் பிளேயிங் 11. இப்போ இந்த இடத்துல டூ பிளசிஸ், கோஹ்லி, படிஜர், வில் ஜாக்ஸ், இந்த 4 பிளேயர்ல ஒரு ஒரு மேட்சுமே 2 பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ 2 பிளேயர்ல இருந்து ஒரு 3 பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் வில்ஜாக் பெர்ஃபார்ம் பண்ணல, பட் கோஹ்லி படிதர் ரெண்டு பேருமே, இவர் வந்து 50 ரன் அடிச்சிட்டாரு, இவர் வந்து 90+ ரன்ஸ் அடிச்சிருப்பாரு, இவரும் ஒரு ஆவரேஜா அடிச்சிருப்பாரு. ஸோ ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து கன்ஃபார்மா பெர்ஃபார்ம் பண்றாங்க. லோயர் மிடில் ஆர்டரோட சேர்த்திங்க ஒரு 3 பேட்ஸ்மேன் வந்து டிஃபால்ட்டா வராங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சிராஜ் லாஸ்ட் ஒரு 3 மேட்ச் நல்ல ஃபார்ம்ல வராரு, ரித்தம்ல இருக்காரு, விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. லாக்கி ஃபர்கூசனும் ஸோ விக்கெட்டை எடுக்கிறாரு. ஸோ லாக்கி ஃபர்கூசன் ஆர் எஸ்டேயால் இந்த காம்பினேஷன்ஸும் ஒர்க் அவுட் ஆகுது. கரண் சர்மா அப்பப்போ ஒரு ஒரு விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதுதான் ஆர்சிபியுடைய பாசிபிள் பிளேயிங் 11. இப்போ ஸ்கோர் கார்டு பார்த்துருவோம். ராயல் சேலஞ்சருடைய இது ராயல் சேலஞ்சர் மேட்ச் நம்பர் 6, ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பஞ்சாப் 176 ரன், ரெண்டாவது ஆர்சிபி 178 6 ரன், 6 விக்கெட் விட்டுருக்காங்க. ஆர்சிபி 4 விக்கெட்ல வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஆர்சிபி யார்கிட்ட தோத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டாப் டேபிள் பாயிண்ட் டேபிள் இருக்கிறவங்க கிட்ட தோத்துருக்காங்க. 182 இவங்க 186 16 ஓவரில் முடிச்சிட்டாங்க. அடுத்தது ஆர்சிபி 183. ஸோ இவங்க வந்து 181 அடிச்சிருக்காங்க, பெங்களூர் 153 தான் ஆடி இருக்காங்க. ஸோ 19.4 இதெல்லாம் இனிஷியல் ஃபார்ம்ல, அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்து ஆர்சிபி, அதனால 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க, 2 மேட்ச் தோத்துருக்காங்க. 4வது மேட்ச் 287 ரன் அடிச்சிருக்காங்க, இவங்க 262 ரன் அடிச்சிருக்காங்க. ஆர்சிபி 25 ரன் வித்தியாசத்துல சன்ரைசர் வின் பண்ணிருக்காங்க. அப்புறம் குஜராத் வந்து 147 அடிச்சிருக்காங்க, இவங்க 152 ரன் 13.4 ஓவர்லயே முடிச்சிட்டாங்க, ஆர்சிபி வின் பண்ணிருக்காங்க. இதுதான் ஆர்சிபி சின்னசாமி ஸ்டேடியம்ல நடந்த மேட்சுக்கான ஒரு ஸ்டேட்டஸ். ஆர்சிபி லீடிங் பெர்ஃபார்மர் இன் டாடா ஐபிஎல், விராட் கோஹ்லி நம்பர் 1 பொசிஷன், 12 மேட்ச் 634 ரன்கள், ஃபேப் டூ ப்ளசிஸ் 12 மேட்ச் 361 ரன்கள், தினேஷ் கார்த்திக் 12 மேட்ச் 301 ரன்கள், யஷ் டயால் 11 மேட்ச் 10 விக்கெட் அண்ட் முகமது சிராஜ் 11 மேட்ச் 11 விக்கெட். ஃபேப் டூ ப்ளசிஸ் 8-8 26 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூல 22 ரன் ஆவரேஜ். ரீசெண்டாக நடந்ததில் 9 ரன், 64 ரன், 24 ரன், 25 ரன். விராட் கோஹ்லி 8-8 51 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூல 40 ரன் ஆவரேஜ். ஸோ நல்லா ரெண்டுமே நல்லா இருக்கு, அதனால ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். ரஜித் படிதர் ஒரு மேட்ச் 31 ரன், ஸோ அந்த 8-8 நல்லா விளையாடிருக்காரு, ஆனால் 5 மேட்ச்ல வெனியூல சரியா விளையாடல. ஸோ 12 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. வில் ஜாக்ஸ் 8-8 வெனியூல 2 மேட்ச் 8 ரன். ஸோ லாஸ்டா வந்து ஒரு 100 வச்சிருப்பாரு, ஒரு 32 ரன் 50. ஸோ நல்ல பிளேயர். கேமரான் கிரீன்
ஒரு மேட்ச் 17 ரன், 0 விக்கெட், 5 மேட்ச் 51 ரன், 2 விக்கெட். தினேஷ் கார்த்திக் ஒரு லோயர் மிடில் ஆர்டர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், 8 வெட்டில் 25 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூல 19 ரன் ஆவரேஜ். எஸ்டேயால் ஒரு மேட்ச் 0 விக்கெட், 8 வெட்டில் வெனியூல 6 மேட்ச் 6 விக்கெட். கரண் சர்மா 10 மேட்ச்ல 8 விக்கெட், 8 வெட்டில் வெனியூல 7 மேட்ச் 12 விக்கெட். ஸோ 7 மேட்ச் 12 விக்கெட்ன்றது தான் நீங்க மைண்ட் செட் பண்ணணும். விஜயகுமார் ஐஷாக் ஒரு மேட்ச் 3 விக்கெட், 8 மேட்ச் 10 விக்கெட், நாளைக்கு டீம்ல இருந்தாருன்னா அவரை பிக் பண்ணலாம். முகமது சிராஜ் 12 மேட்ச் 16 விக்கெட், 8 வெட்டில் வெனியூல 19 மேட்ச் 24 விக்கெட். ஸோ அவருடைய ஓன் வெனியூல நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு. ராக்கி ஃபர்குசன் 6 மேட்ச் 5 விக்கெட், வெனியூல 1 மேட்ச் 0 விக்கெட். ஆர்சிபி இன்னிங்ஸ் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ், யார் யார் எந்தெந்த மாதிரி இன்னிங்ஸ்லாம் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிறது. ஸோ பவர் பிளே அண்ட் டெத் ஓவர், வில் ஜேக் ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் ஓவரே கொடுக்குறாங்க. பவர் பிளேல ஒரு போலிங் பண்ணுறாரு, விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. முகமது சிராஜ் செகண்ட், சிக்ஸ்த், 17th, 19th டெத் ஓவரில் போடுறாரு. அதே மாதிரி எஸ்டேயால் ஒரே ஒரு ஓவர் டெத் ஓவரில் போடுறாரு, இனிஷியலாக போடுறாரு. இவர் கேமரன் கிரீன் மிடில் ஓவரில் ரொட்டேட் பண்ணுறாரு, அண்ட் லாக்கி ஃபர்குசன் மிடில் தான் ரொட்டேட் பண்ணுறாங்க. கரண் சர்மா மிடில் ரொட்டேட் பண்ணுறாங்க. சொப்னல் சிங் மிடில் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ டெத் ஓவர் போடுறது யாருனா முகமது சிராஜ் அண்ட் எஸ்டேயால் அண்ட் கேமரன் கிரீன் 13-16 அந்த மாதிரி பீரியட்ல போடுறாரு. ஸோ இதுதான் ஆர்சிபியோட ஸ்டார்டிங் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ் போடக்கூடிய ஆர்சிபி டீம்ஸ். ஆர்சிபியோட பிளேயர் பேட்டில்ஸ் சரி, நம்ம டெலிகிராம்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். டெல்லி கேபிட்டலுடைய பாசிபிள் பிளேயிங் 11, ஜேக் ஃப்ரேசர், மெகர்க், அபிஷேக் போரல், சாய் ஓப், அக்ஷர் பட்டேல், ரிஷப் பண்ட், கிறிஸ்டன் சப், குலாபுதீன், ரஷிக் சலாம், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அகமத் அண்ட் இஷாந்த் சர்மா. ஸோ இதுதான் பாசிபிள் பிளேயிங் 11. இதில் வந்து த்ரெட்டனிங் கொடுக்குற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேசர் மெகர்க் த்ரெட்டன் பிளேயர், அண்ட் கிறிஸ்டன் ஸ்டப் ஒரு த்ரெட்டனிங் பிளேயர், அண்ட் ரிஷப் பண்ட் ஒரு த்ரெட்டனிங் பிளேயர். ஸோ இவங்கெல்லாம் ஒரு த்ரெட்டனாக விளையாடக்கூடிய இந்த மூணு பிளேயர். ஸோ இந்த மூணு பிளேயர் வந்து நாளைக்கு மேட்ச்ல பேட்டிங் ட்ராக்ல வந்து ஒரு 50+ ஒரு 100+ அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். போலிங்ல த்ரெட்டன் பண்றது யாரா, ரஷிக் சலாம் நல்லா போலிங் போடுறாரு, முகேஷ் குமார் நல்லா போலிங் போடுறாரு. ஸோ கலீல் அகமது, இஷாந்த் சர்மா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆவரேஜான விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், அண்ட் குல்தீப் யாதவ் ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார், அக்ஷர் பட்டேல் பேட்டிங்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து டெல்லியோட பாசிபிள் பிளேயிங் 11. இதில் ரிஷப் பண்ட் 398 ரன் அண்ட் கிறிஸ்டன் ஸ்டப் 318 ரன், ஜேக் ஃப்ரேசன்பர்கருக்கு 7 மேட்ச்ல பாருங்க 309 ரன்கள் 7 மேட்ச்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அண்ட் முகேஷ் குமார் 8 மேட்ச் 15 விக்கெட், குல்தீப் யாதவ் 9 மேட்ச் 14 விக்கெட். ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா நம்ம பிக் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி லீடிங் பெர்ஃபார்மர் இன் டாடா ஐபிஎல் 2024 தான் நம்ம பிக் பண்ணணும். இதோட சேர்த்து ஒரு லோ பர்சன்டேஜ் ஒரு ரெண்டு பிளேயர், ஒரு பிளேயர் உங்களுக்கு யார் தோன்றாங்களோ அவங்கள வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஜேசர் ஃப்ரெக்மர் 60 ரன், 12 ரன், ஸோ 8-8 வெனியூல விளையாடல. பிருத்திவ் ஷா சில மேட்சஸ் இருக்கிறது இல்லை, பட் 8-8 20 அண்ட் வெனியூல 14 ரன் ஆவரேஜ். அபிஷேக் போரல் ஒரு மேட்ச் 5 ரன், 8-8 அதே தான் வெனியூலையும் லாஸ்ட் மேட்ச் ஒரு 65 ரன் அடிச்சிருப்பாரு. கிறிஸ்டன் ஸ்டப் 8-8 வெனியூல விளையாடல, அண்ட் ரீசெண்டாக 41-4, 26-15, 71-54, 44, ஸோ நிறைய நாட் அவுட்டும் வந்திருக்காரு. ரிஷப் பண்ட் 12 மேட்ச் 421 ரன், 42 ஆவரேஜ் அண்ட் 3 மேட்ச் 120 ரன் வெனியூல. ஸோ ரிஷப் பண்ட் ஒரு த்ரெட்டனிங் பிளேயராக இருப்பார். அக்ஷர் பட்டேல் 19 மேட்ச் 19 விக்கெட், 8 மேட்ச் 9 விக்கெட், கன்சிஸ்டண்டாக ஒரு ஒரு விக்கெட் விடுற மாதிரி ஆடுறாரு. பேட்டிங்கையும் ஒரு 10-15 ரன் அடிச்சு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அண்ட் லலித் யாதவ் விளையாடுறதில்ல, குல்தீப் யாதவ் 6 மேட்ச் 5 விக்கெட் அண்ட் வெனியூல 3 மேட்ச் 4 விக்கெட், அண்ட் ஜெய் ரிச்சர்ட்ஸன் விளையாடுறது இல்லை, அண்ட் ஆண்ட்ரிக்னாஜா இல்லை, குல்தீப் யாதவ் தான் லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. இஷாந்த் சர்மா 15 மேட்ச் 11 விக்கெட் அண்ட் வெனியூல 5 மேட்ச் 2 விக்கெட், கலீல் அகமத் 3 மேட்ச் 5 விக்கெட், 1 மேட்ச் 3 விக்கெட். ஸோ இது ரெண்டுமே நல்லா இருக்கும், 3, 5, 1, 3ன்றதுனால இவரை வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாய் ஓப் 8-8 விளையாடல, ஸோ இவர் எப்பயாவது ஒரு மேட்ச் அடிப்பார். ரஷிக் சலாம் ஒரு விக்கெட், அதுக்கப்புறம் 0 விக்கெட், அதுக்கப்புறம் 3 விக்கெட், நல்லா எக்கானமியோட போல் பண்ணக்கூடிய ஒரு யங்கஸ்ட் டேலண்டட் பிளேயராக இருக்கார். முகேஷ் குமார் ஒரு மேட்ச் ஒரு விக்கெட், வெனியூல விளையாடல, பட் எல்லா மேட்சஸுமே 2-1-1, ஸோ எல்லாமே சூப்பரான விக்கெட்டாக எடுக்கிறாரு. முகேஷ் குமார் ஒரு இம்பாக்டட் பிளேயராக இருப்பார். டெல்லி கேபிட்டல்ஸ் போத் இன்னிங்ஸ் யார் யாரெல்லாம் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ கலீல் அகமத், இஷாந்த் சர்மா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ், முகேஷ் குமார், கலீல் அகமத் டெத் ஓவர்ஸ் போடுவாங்க. சம்டைம் ஆண்ட்ரிக் நாச்சியா உள்ளே வரலாம். ஸோ இவங்கெல்லாம் டெத் ஓவர்ஸ் வந்து போடுவாங்க.
அதே மாதிரி சாய் ஓப் ரிஷப் பண்ட் ஸோ பிளேயர் பேட்டில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆர்சிபியோடைய ஆவரேஜ் இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் 32, 25, 32, 27, 35, 41 ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ஸோ யார் யார் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அதேமாதிரி போலர் வைஸ் வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் இதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்கோர் கார்டுக்குள்ளே போவோம். ஸோ ஆர்சிபி எப்படி போல் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். சிராஜ், எஸ்டையால் அண்ட் அல்சாரி ஜோசப், ஸோ இந்த மூணு பேர் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஆப்போனண்ட் வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. அதேமாதிரி விராட் கோலி 77, ரஜித் படிதர் அண்ட் தினேஷ் கார்த்திக் இந்த மூணு பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, கிரீன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, மேக்ஸ்வெல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ மேக்ஸ்வெல் இல்லை, ஸோ தினேஷ் கார்த்திக் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விக்கெட்ஸ் யார் யார் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா எஸ்டையால், மாயங் டகார், விஜயகுமார், வைசாக்லாம் விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 81 ரன் டிகாக், ராகுல். ஸோ விக்கெட் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா டாப்லி, எஸ்டையால், மேக்ஸ்வெல் அண்ட் சிராஜ் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆவரேஜான ரன்னு 33. மணிப்பால் ஓமரர் அடிச்சிருப்பார், அதான் ஹையஸ்ட்டு. ரெண்டாவது ரஜித் படிதர், விராட் கோலி, டிவ் பிளசிஸ் அவர் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் 183க்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வில் ஜாக்ஸ் வந்து இப்போ பவர் பிளேல ஓவர் போட ஆரம்பிச்சார், 3 ஓவர் 32 ரன். ஸோ இங்கே விக்கெட் எடுத்து லாக்கி ஃபர்குசன் விக்கெட் எடுத்திருப்பாரு, டாப்லி ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு, ஃபர்குசன் கேட்ச் பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி விராட் கோலி பார்த்தீங்கன்னா 42, 62, அதோட தினேஷ் கார்த்திக் 83, அனுஜ் ரவாத், மணிப்பால் ஓமரர். ஸோ விராட் கோலி, டிவ் பிளசிஸ் இவங்க தான் விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ராட்டஜி தான், ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் செகண்ட் பேட்டிங்கும் இந்த ரெண்டு பிளேயரே முடிக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ். அதே மாதிரி அடுத்தது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரஜித் படிதர், வில் ஜாக்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன். ஸோ டெல்லியோட ஓப்பனிங் அபிஷேக் போரல், அதுக்கப்புறம் முகேஷ் குமார், இந்த காம்பினேஷனில் ஒரு மூணு டெமோ டீம் ஜிஎல். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி நீங்கள் வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். இதில் ஒரு 2-3 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் இருக்கிறபடி நடக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு 1.5 கோடி பேர் விளையாடுறாங்க, 59 ரூபாய் டீம் நம்மளால் அதில் ஒருத்தருக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருது. ஸோ நம்ம ரிஸ்கியாக ட்ரை பண்ணணும். ஸோ மினிமம் அமௌண்ட் போடணும். ப்ளீஸ், மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரீ டீமில் முதல்ல ஒரு 5,000-10,000 எடுக்கணும். எடுத்துட்டு அதை வச்சு தான் நீங்கள் ட்ரீம் லெவலில் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கில் செட்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பக்காவாக பிளான் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா தான் அது பேஸ் பண்ணி வரும். ஸோ கேப்டன் பிக் வந்து வில் ஜாக்ஸ், ஜேசர், ஃபெக்மேர்கர், விராட் கோலி அண்ட் ரிஷப் பண்ட். ஸோ 4 டாப் ஆர்டர்ஸ் வந்து நம்ம கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ட்ரம்ப் வைஸ் கேப்டன் அண்ட் ட்ரம்ப் கார்ட் பிக் வந்து முகமது சிராஜ், அக்ஷர் பட்டேல், ரஷீக் சலாம், கிறிஸ்டன் ஸ்டப். இதெல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற ஒரு விஷயமா நம்ம வைஸ் கேப்டன் அண்ட் ட்ரம்ப் கார்ட் பிக்கில் போட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல டைம் கிரியேட் பண்ணுங்கள். இந்த ஃபேண்டசி கேம் பொறுத்த வரைக்கும், ஐபிஎல் கேம் பொறுத்த வரைக்கும் எங்கே என்ன வேணாலும் நடக்கலாம். லாஸ்ட்டு 2 பால் 10 ரன் சிஎஸ்கே வின் பண்ணாங்க. அது எல்லாமே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற விஷயங்கள் தான், எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும். ஸோ அதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி ரிஸ்க்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி டீமை கிரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.